மகாராஷ்டிரா மாநிலம் சாங்லி மாவட்டத்தில் அமைந்துள்ள மொஹித்தியான்ஜி வாட்கான் கிராமம் மின்னணு சாதனங்கள் மற்றும் சமூக ஒளித்தளங்களிலிருந்து தினமும் 1:30 மணி நேரம் ஒதுக்குவதாகவும் அதனை தவறாமல் கடைபிடிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தினமும் காலை 7 மணிக்கு ஒரு சைரன் ஒலி ஒலிக்கிறது. இதன்பின் கிராம மக்கள் மொபைல் போன் மற்றும் பிற கேட்ஜெட்கள் பயன்படுத்துவதை நிறுத்திவிடுகின்றனர். வீட்டில் தொலைக்காட்சி பார்ப்பதையும் நிறுத்திவிட்டு புத்தகங்கள் படிப்பது, ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வது என்று செயல்களில் ஈடுபட தொடங்குகின்றனர். பின்னர் 2வது அலாரம் 8:30 மணிக்கு ஒலிக்கிறது. அதன்பின் தங்கள் மொபைல் போன் கேட்ஜெட்களை பயன்படுத்திக் கொள்கின்றனர். இந்த யோசனை மொஹித்தியான்ஜி வட்கான் கிராமத்தின் பஞ்சாயத்து தலைவர் விஜய் மொஹித் செயல்படுத்தியுள்ளார். இது குறித்து அவர் தெரிவிக்கையில், கொரோனா வைரஸ் மக்கள் வீட்டிலேயே முடங்கியிருக்கும் நிலை உருவானது. பள்ளி படிக்கும் குழந்தைகள் ஆன்லைன் வகுப்புக்காக பல மணி நேரம் மொபைல் போன்களை பயன்படுத்தி வந்தனர். அதேபோல் பெற்றோரின் தொலைக்காட்சி பார்க்கும் நேரம் நீண்டது. வகுப்புகள் மீண்டும் தொடங்கும் போது ஆசிரியர்கள் குழந்தைகள் சோம்பேறிகள் ஆகிவிட்டதை உணர்ந்தனர். இதனால் படிக்க எழுத விரும்பவில்லை. பள்ளி நேரத்திற்கு முன்னும் பின்னும் பெரும்பாலும் மொபைல் போன்களில் மூழ்கியிருந்தன. கிராம மக்களின் வீடுகளில் தனிப்படிப்பு அறைகள் இல்லை. எதனவே இதனால் தான் டிஜிட்டல் டீடாக்ஸ் யோசனையை முன்வைத்தேன் என்று கூறியுள்ளார். மேலும் இம்முயற்சி செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வார்டு வாரியாக குழு அமைக்கப்பட்டுள்ளது என்று மோஹித் விளக்கியுள்ளார். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.